हेलो फ्रेंड्स, वेलकम टू रेनबो फीस्ट। இன்னைக்கு சூப்பரான சால்னா ரெசிபி, ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பிரியாணி, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். இது வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி. சால்னாக்கு கல்பாசி ரொம்ப முக்கியம். அப்போ தான் ரோட்டு கடை சால்னா மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து ஸ்டார் அனைஸ் 1, 3 லவங்கம். மசாலாலாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் 2, வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன். 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி விதையெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஆச்சி கறி மசாலா. நீங்கள் எந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் மீட்டு காய் எதுவுமே சேர்க்கவே இல்லை. அதனால் மசாலா சேர்த்தா நல்லா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் ஒரு வாட்டி நல்லா இந்த எண்ணெயிலேயே பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சிக்கன் சால்னா செய்யணுன்னா இந்த ஸ்டேஜில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 முடி திருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை. தோல் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்தா குழம்புல கசப்பு வந்துடும். 2 ஏலக்காய். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மசாலாலாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு உப்பு காரம்லாம் சரியாகான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மூடி குக்கரில் விசில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதுவே கடாயில் செய்கிறதா இருந்தால் ஒரு 20 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரில் இருக்க ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கலர், அந்த ஸ்மெல்லு எல்லாமே அப்படியே ரோட்டு கடையிலேருந்து வாங்கின சால்னா மாதிரியே சூப்பராக இருக்குது. இது சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு அசத்தலாம் அவங்க வீட்டில். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. அவ்வளவுதான் சால்னா ரெடி ஆயிடுச்சு.